Hi friends, in this video, we will see how to make the Khara Bun Recipe in the bakery. We will see how to make the Khara Bun Recipe in the bakery. This is a combination of tea and tea. The taste is very level. Video full of skip panama paranga, apada ungulkan ala purim. Video kulapurthukmanadi, inoda channel subscribe panla, marakama subscribe panikonga. Wanga ipanama, vidikulapoila. Uru pan la kunjuma yena seth konga, yena nala kanjone, kunjuma jirgo seth, adala uru perivingayam narkanadi seth, nala vadakirith konga. வெங்காய கொஞ்சம் சாஃப்ட்டா வதங்கனொண்ணே நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா chili flakes சேர்த்து அதோட நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா புடிசா நறுக்கி அதல சேர்த்துக்கோங்க இது கொத்தமல்லி கருவேப்பிலை நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா இத வதக்கி எடுத்துக்கோங்க கடைசியா கொஞ்சமா மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே இது வதங்கி வந்துட்டே இருக்கு இப்போது நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளிய எடுத்துறலாம் அடுத்து அரை கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க வெதுவெதுப்பான தண்ணிக்கு பதிலா நீங்க வெதுவெதுப்பான பால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த வாட்டி ஃபுல்லாவே தண்ணியில தான் சேக்கறேன் இப்போ வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு அதல 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க அதோட 2 ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும் அப்பதான் வந்து ஈஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நரைச்சி வரல அப்படினா ஈஸ்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க ஈஸ்ட் சூப்பரா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் அப்பதான் நம்ம அடுத்த ப்ரோசிஜருக்கு போக முடியும் இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதல வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஆக்டிவேட் பண்ண ஈஸ்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட கொஞ்சமா உப்பு வதக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அத எல்லாத்தையும் அதல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட 2 ஸ்பூன் பட்டரியும் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இத பிசைஞ்சு எடுக்க போறோம் இப்போ வந்து கையில வந்து நல்லா ஒட்டற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஒட்டுதேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து திரும்ப திரும்ப மாவு போட கூடாது அப்படி நீங்க மாவு போட்டுட்டே இருந்தீங்கன்னா பன் வந்து ஹார்ட் ஆயிடும் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம இது ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட போறோம் டபுள் ஆகி வரும் இப்போ சைடுல மாவுல எல்லாத்தையுமே கொஞ்சமா வந்துட்டு oil apply பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து dry ஆகாம இருக்கும் இப்போ நல்லா நம்ம கவர் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருச்சு அப்படியே வந்து டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் வரணும் இப்போ நம்ம எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த நீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அதல வந்து ஒரு கொஞ்சமா வரமாவு தூவிட்டு திரும்ப வந்து நல்லா தாராளமா நீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பவுல்ல பண்ணும்போது நமக்கு அவ்வளவுக்கா பண்ண வராது ஸ்டார்டிங்ல நீட் பண்ணும்போது கையில ஒட்டற மாதிரி இருக்கும் சோ அதுக்காக நீங்க திரும்ப திரும்ப மாவு போட கூடாது எப்போ வந்து கையில ஒட்டாத அளவுக்கு வருதோ அப்பதான் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ நம்ம நல்லாவே நீட் பண்ணி எடுத்தாச்சு கையில ஒட்டல இப்போ வந்து மாவு நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம் நல்லா நீட் பண்ணிட்டு இப்போ ஈக்குவலா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவலா எல்லாத்தையும் பிரிச்சாச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இத மாதிரி ரோல் பண்ணிட்டு டக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இந்த ட்ரேல நீங்க பேக் பண்ண போறீங்களோ அந்த ட்ரே எடுத்துட்டு அதுல பட்டர் பேப்பர் சேர்த்து எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் கேப் போட்டு அடுக்கி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு அடுக்கியாச்சு இது அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம்
இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. அவன் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பால் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் ப்ரஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். பால் இல்லைன்னா நீங்கள் முட்டை கூட ப்ரஷ் பண்ணலாம், நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ பாலை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பால் வச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான காரா பன் ரெடி ஆயிடுச்சு. அவன்லேருந்து வெளியே எடுத்தோடனே மெல்டட் பட்டரை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பன் இன்னும் கூட சாஃப்டாக இருக்கும். இப்போது சூப்பரான காரா பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டைமில் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷன், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த காரா பன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.